வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான ஐயா ராமதாஸ் அவர்களின் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த ஒரு முக்கிய வழக்கு என்பது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது என்ன அந்த வழக்கு யாரால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஏன் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது குறித்து விரிவா பார்ப்போம் வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளிவந்த அசுரன் திரைப்படம் தமிழகத்தினுடைய திரைப்பட வரலாற்றுல பெருமளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த திரைப்படம் என்பது தமிழகத்தினுடைய அரசியல் காலத்திலேயே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த படத்தினுடைய கதை என்பது பஞ்சமி நிலத்தை மீட்பது குறித்து அமைந்திருந்தது இந்த படம் குறித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே பெருமளவு விமர்சிக்கக்கூடிய படமாகவும் விவாதிக்கக்கூடிய படமாகவும் வரவேற்கக்கூடிய படமாகவுமே இந்த திரைப்படம் என்பது அமைந்தது இந்த படத்தை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே அவங்கவுங்களுடைய கருத்தை தங்களுடைய முகநூல் பக்கத்துல ட்விட்டர் பக்கத்துல மேலும் வந்து பிரஸ் மீட்ல எல்லாமே கொடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில திமுகவினுடைய தலைவரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த ஸ்டாலின் என்ன பண்றாரு அப்படின்னாக்க இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ட்வீட் போடுறாரு அவருக்கு தெரியாது இந்த ட்வீட் என்பது தமிழ்நாட்டில் அரசியல் காலத்துல பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா மாறும் நமக்கு நாமளே வந்து வைத்து கொண்ட ஆப்பா மாறும்னு சொல்லிக்கலாம் அவருக்கு தெரியாது ஆனா அப்படிதான் மாறிச்சு அவர் போட்ட இந்த ஒற்றை ட்வீட் அப்படிங்கிறது என்ன பதிவு செய்தார் அப்படின்னா அசுரன் படம் மட்டுமல்ல இது பெரும் பாடம் பஞ்சமி நில உரிமை மீட்பை மையமாக வைத்து சாதிய சமூகத்தை சாடும் சாதி வன்மத்தை கேள்வி கேட்கும் துணிச்சல்காரர்கள் கதை காலம் வசனம் எல்லாமே சிறப்பாக இருந்தது வெற்றிமாறன் அவர்களையும் தனுஷா அவர்களையுமே வெகுவா பாராட்டியிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் இவர் போட்டிருந்த ட்விட்டு அப்படிங்கிறது பெரிய அளவுல சமூக ஊடகங்கள்ல வைரலாகுது அவர் போட்ட பதிவு செய்த ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள்ல அதற்கு எதிரான ஒரு ட்விட்டா அதனை வந்து கிண்டல் செய்யும் விதமாக குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க கேள்வி கேட்கும் விதமாக மருத்துவ ராமதாஸ் அவர்கள் ஒரு பதிவை போறாரு பஞ்சமி நில மீட்பு குறித்து பேசும் அசுரன் படம் பாடம் என்று சொன்ன திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அசுரன் படம் கற்றுத்தந்த பாடத்தை ஏற்று முரசொலி அலுவலகத்திற்காக வளைக்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை உரியவர்களிடம் மீண்டும் ஒப்படைப்பாரா என்று நம்புவோம்னு சொல்லிட்டு ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு பதிவு போட இந்த ரெண்டு பதிவும் என்பது மிகப்பெரிய போரா மீளுது என்ன காரணம் அப்படின்னாக்க இவர் என்னன்னா சரி ஒரு படம் பார்த்தோம் நம்ம ரிவியூ கொடுப்போம்னு சொல்லிட்டு போட்டாரு ஆனா ஒரு மிக முக்கியமான விடயத்தை ஐயாத்தர் ராமதாஸ் அவர்கள் கையில் எடுப்பாருன்னு சொல்லிட்டு யாருமே நம்பல அந்த விடயம் என்ன அப்படின்னாக்க இன்னைக்கு திமுகனுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய முரசொலி கட்டிடம் இந்த முரசொலி கட்டிடம் என்பது பஞ்சமி நிலத்துல இருக்குது இதனை ஆக்கிரமிப்பு செய்து திமுக கட்டி இருக்குது இதற்கான ஆதாரங்கள் யாங்கிட்ட இருக்குது அது பஞ்சமி நிலம் இல்லை சொந்த இடம்னு சொல்லிட்டு அதனுடைய மூலப்பத்திரத்தை காட்டுவாரா அது போன்ற அது பஞ்சமி நிலமாக இருந்தால் அதை உரியவர்கள்ட்ட ஒப்படைப்பாரான்னு சொல்லிட்டு ஐயாத்தர் ராமதாஸ் அவர்கள் கேள்வி கேட்கவே உடனே நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னாக்க முரசொலி அலுவலகம் தற்போது இருக்கக்கூடிய இடம் பஞ்சமி நிலம்னு சொல்லிட்டு மற்ற ராமதாஸ் அவர்கள் ஒரு பச்சை பொய்யை வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த இடம் வந்து மருத்துவ ராமதாஸ் அவர்கள் சொல்றது போல பஞ்சமி நிலம் அல்ல இது சொந்த இடம்தான்னு சொல்லிட்டு அதற்கான ஆதாரமா இந்த பட்டாவை இணைத்திருந்தாரு இதற்கான பட்டாவும் இருக்குது நான் வந்து அதற்கான மூலப்பத்திரத்தை கொடுத்து இது சொந்த இடம் நிரூபிச்சுட்டா ஐயாவர்கள் வந்து அவருடைய மகளும் ஐயாவர்களும் அரசியலை விட்டு விலக தயாரா அப்படி வந்து நான் நிரூபிக்கல அப்படின்னாக்க நான் கட்சியை விட்டு விளைகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கர்வமான ஒரு பதிவை போட்டு இந்த மூலப்பத்திரம்னு கேட்டதுக்கு பதிலா இந்த பட்டாவை கொடுத்திருந்தாரு ஆனா உடனே ஐயா என்ன பண்றாங்க அப்படின்னாக்க உங்களுடைய பட்டாலாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்க கேட்டது என்ன மூலப்பத்திரம் ஏன்னா இன்னைக்கு பட்டா யார் வேணாலும் வாங்கிட்டு போயிடலாம் ஒரு குறிப்பிட்ட வருடம் வந்து ஒரு புறம்போக்குல ஒரு மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் நரிக்குறவர்கள் குறவர்கள் இவர்கள் எல்லாம் தங்கிந்தாங்கனாலே அந்த இடத்துக்கு பட்டா என்பது தற்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஏழ்மை நிலை ஒழிய வேண்டும் என்பதற்காக அது உங்களுடைய பட்டா எனக்கு தேவையில்லை நான் கேட்கறது என்ன நிலப்பதிவு ஆவணமும் மூல ஆவணமும் எங்க நிலத்தை பதிஞ்சிருக்கிறீங்கல்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஆவணமும் மூல ஆவணமும் எங்கன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் கேட்கவே அதாவது இது என்ன சொல்றாரு அப்படின்னாக்க திருப்பியும் இல்ல இல்லை அதான் பட்டா காட்டியாச்சு அப்புறம் வந்து அரசியல் காரணத்திற்காக இது ஐயா வந்து பெரிது படுத்துறாரு அவரை வந்து சுயமா வந்து இங்க காட்டிக்கிறதுக்காக பெரிது சொல்லிட்டு இவர்களுக்குள்ளான இந்த பெரும் பிரச்சனை என்பது நீலுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சியினரும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க பஞ்சமிந்தளம் குறித்து கேள்வி கேட்க முற்படுறாங்க ஆனால் இதை வந்து சரியாக எதிர்கொள்ள முடியாத திமுக என்ன பண்ணது அப்படின்னாக்க ஆர் எஸ் பாரதி பாரதி இருக்காரு இல்லையா அவரை விட்டு உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட சொல்றாங்க எழும்பூர்ல என்ன அப்படின்னாக்க நாங்க வந்து எங்களுடைய முரசொலியை மூலப்பத்திரம் கேட்கிறாரு அந்த நிலம் என்பது அஹ் எங்களுடைய தான் இருக்குது ஐயா அவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பேசுறாரு அதனால அவர் மீது அவதூறு வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்னு என்ன பண்றாரு அப்படின்னாக்க ஆர் எஸ் பாரதி அவர்கள் மருத்துவ ராமதாஸ் ஐயா அவர்களின் மீது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுறாரு அந்த வழக்கு என்பது பெரும் கேள்விகளுக்கும் பெரும் சர்ச்சைகளுக்கும் பரபரப்புக்குள்ளாக நீண்ட நெடிய நாட்களாக நீண்டு கொண்டிருக்கின்றது இந்த தருணத்துலதான் தற்போது என்ன பண்ணியிருக்குது அப்படின்னாக்க எழும்பூர் நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க இல்ல இல்ல இந்த வழக்கு என்பது சரியான ஆவணங்களை நீங்க சமர்ப்பிக்கல போதிய சாட்சியங்கள் இல்லை மூலப்பத்திரத்தை நீங்க வந்து இன்னுமே வந்து அரசாங்கத்துக்கிட்டயோ அல்லது நீதிமன்றத்துக்கிட்டயோ ஒப்படைக்கலன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க மருத்துவர் ஐயாவர்களின் மீதான அந்த அவதூறு வழக்கை தற்போது ரத்து செஞ்சு இவர்களின் மூஞ்சில கரிய பூசி இருக்கிறாங்க என்னன்னா இந்த பத்திரம் என்பது இது வந்து ஒரு பட்டா இந்த பட்டாவ மூலப்பத்திரம்னு சொல்றீங்க தெளிவா கேட்கிறாரு ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் அதனுடைய மூலப்பத்திரம் எங்க நீங்க அசுரன் படத்துக்கு சுட்டி காட்டுறீங்க எல்லாத்தையும் சுட்டி காட்டுறீங்க அப்ப அந்த மூலப்பத்திரம் எங்கன்னு சொல்லிட்டு ஐயாவர்கள் பெரும் கோபமாகி கேட்கக் உடனே நம்ம அறிவாளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ஐயாவின் மீதே வழக்கு பதிவு செய்யறாங்க இப்ப அந்த உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை நிராகரிச்சுட்டாங்க காரணம் என்ன அப்படின்னாக்க இன்னைக்கு நாங்க கேட்கறோம் இந்த முரசொலி அலுவலகம் நீங்க வந்து பட்டா தான் வச்சிருக்கீங்கன்னா அதனுடைய முக்கிய ஆவணம் ரெஜிஸ்டர் காப்பியும் அதனுடைய மூலப்பத்திரத்தையும் கொடுத்தா என்ன அப்படின்னு கேள்வி கொடுக்க முடியாது அந்த முரசொலி அலுவலகம் என்பது அந்த பஞ்சமி நிலத்துலதான் இருக்கிறதா பல ஆய்வுகள் பல தகவல்கள் சொல்லி இருக்கின்றன ஒரு விடயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இன்னைக்கு இது குறித்த கேள்வியை யார் எழுப்பணும் அப்படின்னாக்க திரு திருமாவளவன் அவர்கள் எழுப்பியிருக்க வேண்டும் ஏன்னா இங்கே வந்து இந்த சமுதாயம் அடக்கப்படுகின்றது ஒடுக்கப்படுகின்றது என்று நான் தான் உங்களுக்கான தலைவர் என்று தன்னை தானே முன்னிலைப்படுத்தி திரு திருமாவளன் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் ஏன் அந்த பா ரஞ்சித் இருக்கா அவர் சொன்னார் ராஜராஜ சோழன் காலத்தில் எங்களுடைய நிலங்கள் போயின எங்களுடைய இடங்கள் பறி போயின எங்களுடைய வளம் எல்லாவற்றையும் அவன் வந்து எல்லாத்தையும் நிர்குலைத்தான் எங்களை சீர்குலைத்தான் சொல்லிட்டு பேசிய பா ரஞ்சித் கூட பஞ்சமி நிலம் குறித்து பேசவில்லை முரசோலி இடம் வந்து பார்த்தோம்னா பஞ்சமி நிலத்துல இருக்குது எஸ் ஆர் எம் அவருடைய இடத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பஞ்சமி நிலத்துல இருக்குது ஜெகத்ரஜன் அவர்களுடைய நிலம் பார்த்தோம் அப்படின்னாக்க பஞ்சமி நிலம்ல இருக்குது இவர்களுக்கெல்லாம் கூட்டி தலைவர் தான் தலைவர் வந்து இது வரைக்கும் அவங்க கேள்வி கேட்கல ஆனா என்ன பண்றாங்க ஐயா அவர்களை பார்த்து விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இந்த இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பரையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பஞ்சமி நிலம் என்பது இன்னைக்கு பல்வேறு கிராமங்கள்ல இப்ப பாட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிறது போல ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு முன்பாக ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்திலேயே இங்க ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் தமிழ்நாட்டுல பல்வேறு மாநிலங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பல இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் நமக்கு வந்து புள்ளி விவரத்தின் அடிப்படையில ரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் அதாவது லட்ச ஏக்கர் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏழ்மை இருந்து அவங்க வெளிவரணும்னு சொல்லிட்டு அந்த பஞ்சமை நிலத்தை என்ன பண்றாங்க அப்படின்னாக்க எல்லாருக்குமே பகிர்ந்தளிச்சு கொடுக்குறாங்க கொடுத்ததோடு மட்டும் கிடையாது அப்ப வந்து அப்போது இருந்த ஆங்கிலேய ஆட்சி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இந்த நிலத்தை நீங்க பத்து வருடத்துக்கு யாருக்கும் விற்கக்கூடாது யாருக்கிட்டையும் அடமானம் வைக்கக்கூடாது இந்த நிலத்தை வைத்து எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது விவசாயத்தை பண்ணி உங்களுடைய இருப்பு இருந்து மேல் மேலும் ஒரு நிலையை நீங்க அடைய வேண்டும் பத்து வருடம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க விற்கிறோம்னாலுமே கூட பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு தான் இந்த இடத்தை கொடுக்க வேண்டும் நிலத்தை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த ஆவணங்கள்ல அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தற்போது பார்த்தோம் அப்படின்னாக்க பலரினுடைய பெயருக்கு மாற்றப்பட்டு அரசாங்கத்தினுடைய விதிமீறலுக்கு அப்பாற்பட்டு புறம்பாக இந்த பஞ்சம நிலம் என்பது பலருக்கும் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது பஞ்சமி நிலத்தை பலரும் வளைத்து போட்டு இப்ப முரசோலி கட்டின மா கட்டணம் கட்டின மாதிரி ஜெக்தலஜகன் கட்டணம் கட்டணம் கட்டின மாதிரி பச்சைமூத்து கட்டணம் கட்டுற மாதிரி பல லட்சம் ஏக்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இங்க வந்து எல்லாருக்குமே கையகப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கள் தான் குரல் கொடுத்தார் ஆனா திரு திருமாவளன் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா இந்த மூலப்பத்திரத்தை கேட்கக்குள்ள முரசோலி இடம் மட்டும்தான் பஞ்சமி நிலத்தில் இருக்கிறதா இது மட்டும்தான் உங்களுக்கு முதன்மையா தெரியுதான்னு சொல்லிட்டு ஐயா அவர்களை பார்த்து விமர்சனத்தை வச்சார் ஒரு நல்ல தலைவர் என்ன பண்ணிருக்கணும் ஏங்க நான் கூட கூட்டணியில இருக்கிறேன் அந்த பஞ்சமி நலத்தை நீ என்ன பண்றீங்கன்னா நீங்க கொடுத்துருங்க திருப்பி அந்த சமுதாயத்துக்கு திராவிட நலத்துறை ஆணையத்துக்கு கொடுத்துருங்க தாழ்த்தப்பட்ட நலத்துறை ஆணையத்துக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவர் வாங்கி கொடுத்துருக்கணும் ஆனா வாங்கி கொடுக்கல இது வரைக்கும் கூட்டணி வச்சிட்டு இருக்கிறார் அப்ப இதுல மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிட்டு பட்டியல் சமுதாய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யார் உங்களுக்கு எதிரானவர் என்பது போல சித்தரிக்கப்படுகிறாரோ அவர் உங்களுக்காக குரல் கொடுக்கிறார் ஆனால் யார் உங்களுக்காக குரல் கொடுப்பார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர் திமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெற வேண்டும் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய அரசியல் களத்தை அலசி ஆராய்ந்து தற்போது என்ன பண்றார் அப்படின்னாக்க பேசிட்டு இருக்கிறார் இந்த விடயம் என்பது நீங்களா உணர்ந்து நீங்களா அறிந்து புரிந்து தெளிந்து உங்களுக்கான தலைமை தலைவர் என்பதையும் தாண்டி உங்களுக்காக யார் குரல் கொடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு உத்தரவாகும் மேலும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக பாமக இருந்து கொண்டிருக்கின்றது எப்போதும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்துவது நன்றி வணக்கம்